Hi friends, welcome to Sai Meenu's Kitchen. Na innikku urlakalanga chips eppadi pannalangiradha na ungalku senji kaamikaporen. Adukku oru anju urlakalanga vandu thola mattum remove pannittu thannila vandu potturukuren. Ippo idu chips CO illaya andha idha idu. Idu vandu nice a irukra blade idu. Indha side pathina lace irukleya andha design la ulladhu. Edhila venalum nama vandu CV eduthukalam. Na nice a irukra andha blade la ulladhula na vandu CV eduthukuren. CV edutha udane adha vandu nama தண்ணியில் வந்து போட்டுறணும். ஏன் அப்படின்னா அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. அதுக்காகத்தான் இப்போ இதை போட்டுட்டு எல்லாத்தையும் இதே மாதிரியே நல்லா சீவி எடுத்துட்டு தண்ணியில் போட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு தடவை வந்து நல்லா கழுகி எடுத்துடணும். அதுவும் எதுக்கு அப்படின்னா அந்த உருளைக்கிழங்குல வந்து மாவு மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து போகணும். அது போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிப்ஸ் வந்து சூப்பராகவே ரெடி ஆகி வரும். இப்போது ஃபஸ்ட் டைம் வந்து நல்லா கழுகி எடுத்துட்டேன். இப்போ ரெண்டாவதும் நான் வந்து நல்லா கழுகிக்கிறேன். இப்போ இதை வந்து பவுலில் வந்து நான் போட்டுறேன். இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையுமே நான் வந்து போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள் எல்லாம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இதை வந்து நான் வந்து துணியில் வந்து ஒன்று ஒன்றா நான் வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் துணியாக இருந்துச்சுன்னா மொத்தமாக நீங்கள் போட்டுட்டு அந்த துணியில் அது மேலே வந்து வேறொரு துணியை வச்சு இது மாதிரி நல்லா ஒத்தி ஒத்தி எடுத்தோம் அப்படின்னா அதில் ஈரம் வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அது மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள் இதில் வந்து ஈரமே இல்லை. இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து அப்படியே ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு உப்பு தண்ணி வந்து நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணியில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு, ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு தண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் வந்து ஒவ்வொரு உருளைக்கிழங்கு பீஸையாக இது மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன். இப்படி ஒன்று ஒன்றா நம்ம போடும்போது இது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்மளுக்கு தனியாக சிப்ஸ் வந்து கிடைக்கும். இது போட்டு கொஞ்ச நேரத்துலேயே நம்ம வந்து கரண்டியை வச்சு எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்தில் நம்ம அந்த உப்பு தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அது வந்து ஒரு ஸ்பூன் அளவு நம்ம இதில் வந்து சேர்த்துடலாம். இந்த சிப்ஸுக்கு தேவையான உப்பை வந்து அந்த சிப்ஸே வந்து அழகாக எடுத்துக்கும் இது மாதிரி பண்ணும்போது. இப்போ இது மாதிரி பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்துலேயே இது வந்து நல்லா ஃப்ரை ஆயிடும். இப்போது இது வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போது இதே மாதிரியே நெக்ஸ்ட் பேட்சும் நான் வந்து போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே தான். ஃபஸ்ட்டு போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆனதும் நம்ம உப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கணும். இடையில இடையில இது மாதிரி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போது இதுவும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரியே மீதம் இருக்கிறதையும் நான் ஃபுல்லாக எல்லாம் போட்டுட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நம்ம சிப்ஸ் இது மாதிரி செய்யும்போது நம்ம மொத்தமாக நம்ம செஞ்சு ஏர்டைட் கண்டெய்னரில் அடைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ளவங்க வந்து ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கூட அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். குழந்தைங்க வந்து முக்கியமாக இது வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது. இப்போது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் வந்து மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது ஃப்ரை பண்ணும் போதே நானும் என்னோடய பையனும் கொஞ்சம் பாதி வந்து நாங்கள் காலி பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக சவுண்டு வருதுன்னு, கிறிஸ்பியாக இருக்குது. பிகினர்ஸ் கூட இதை வந்து தைரியமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். சூப்பராகவே வரும் இது. பாருங்கள் இதில் ஒன்று எடுத்து நான் உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி கேரளா சிப்ஸ், நேந்திரம் பழம் இருக்கு இல்லையா, நேந்திரக்காய், அதில் வந்து சிப்ஸ் பண்ணியிருக்கிறேன் உப்பேறி. அதுக்கப்புறம் சர்க்கரை வரட்டியும் நான் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சாய் மீனுஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.